Good morning, students. I am Miss Claris from Mounjiyar Matriculation High Secondary School, Pudukkottai. Our first topic is Chapter 38, Energy Sources. Use the clues to find various sources of energy and solve the crossword. You can see the crossword here, right? So, உங்களுக்கு இந்த crossword ல நிறைய letters வந்து நம்ம words வந்து fill பண்ணிருக்கோம். இது எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது அக்ராஸ் அண்ட் டவுன் இந்த டூ தெர்மல் நியூக்ளியர் சோலார் ஜியோ தெர்மல் ஹைட்ரல் விண்ட் ஓகே தீஸ் ஆர் தி சம் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம இந்த க்ராஸ் வேர்டில் ஃபில் பண்ணணும் ஸோ அதோட க்ளூஸ் வந்து நீங்கள் என்னென்னு பார்ப்போம் This energy comes from heat generated by the movement of tiny particles within an object. ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் டைனி பார்ட்டிகல்ஸ்னா வச்சு ஹீட் பண்ணுறாங்க ஹீட் பண்ணப்ப அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வச்சு ஒரு சோர்ஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த எனர்ஜி தெர்மல் எனர்ஜி ஃபோர்த் குவெஸ்சன் This uses the power of ocean tides to generate electricity. Power of ocean tides na alaigal irukku pathiya kadalla irukra alaigala vachu or energy produce pandranga appadina adu enna adu tidal energy. Sixth question. It comes from splitting atoms in a reactor to heat water into steam. Turn a turbine and generate electricity. Splitting of atoms, nuclear fission, nuclear fusion சொல்லி நிறைய படிச்சிருக்கீங்க இல்லையா So, splitting atoms into a reactor to heat water into steam. Heat water வந்து ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணும் ஸோ அந்த ஸ்டீம்ல இருந்து வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஜென்ரேட் ஆகுது அந்த எனர்ஜி பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி ஓகே தி செவன்த் க்வெஸ்சன் திஸ் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் பீப்புள் யூசிங் பேனல்ஸ் ஆன் தேர் ஹோம்ஸ் டு கன்வெர்ட் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி Nowadays, so many peoples are shifted to the solar energy. Okay, solar energy na first enna appadina so homes la vande or periya panels na mele vechirupanga terrace la vande nareya panels vechirupanga and the panels na enna enna nu pathina solar energy kudiya or sila panels heater absorb panni adu vande unakku electricity ah produce aagudhu so the name of that energy is a solar energy In this first clue, this energy comes from the Earth's crust. Engineers extract steam or hot water from the Earth's crust and use the steam to generate electricity. So, in the energy, Earth's crust na, bhoomi ki romba keela pona appadina, konjo heat a oru steam e irukum appingranga, water irukum illaya. So, nama adila porom appadina, borewells la water kadaikum. Borewells moolama namakku water serikkranga la. So, அதுக்கும் அடியில் ரொம்ப கீழே கீழே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா நிறைய ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அந்த இடத்துல எர்த்தோட க்ரஸ்டில் ஒரு சில ஹாட் வாட்டர்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஸ்டீமை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ் எனர்ஜி சோர்ஸ் என்னன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி நெக்ஸ்ட் வென் வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ அ டேம் ஆர் ஃப்ரம் அ ரிவர் இட் ஆக்டிவேட்ஸ் அ டர்பைன் விச் ரன்ஸ் அன் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் வாட்டர் வந்து ஒரு டேம்ல ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆகுதுன்னே ஃப்ளோ ஆகும் அந்த ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரில் வந்து இது பண்ணி டர்பைன்ல இருந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ த நேம் ஆஃப் தட் எனர்ஜி இஸ் ஹைடல் எனர்ஜி டர்பைன்ஸ் விச் லுக் லைக் ஜெயிண்ட் விண்ட்மில்ஸ் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஜெயிண்ட் விண்ட்மில்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேன் மாதிரி இருக்கும் ஒரு சில ஏரியாஸில் போய் பார்த்தீங்கன்னா விண்ட்மில்ஸ்னால் என்னென்னா பெரிய ஃபேன் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து wind energy okay and the windmills la irundhu kadaikkakoodiya energy na enadhu wind energy so we move on to the next chapter chapter 39 indian string instruments these names of indian string instruments and musicians are missing some letters fill in the blanks using the same letter for the names of musical instruments and another letter for the names of musicians adhaadhu இங்கே இந்தியன் இன்ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அவங்களோட ரெண்டு நேமை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில வேர்டு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் இருக்க மாதிரி ரெண்டு ஒரு சில வேர்டு மட்டும் மிஸ் ஆகுது அந்த லெட்டர் ஓகே லெட்டர் வந்து மிஸ் ஆகுது ஸோ அதில் நேம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான ஒரு சில லெட்டர்ஸ் மிஸ் ஆகும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னவா இருக்குமா ஒரே லெட்டராக தான் இருக்குமா இப்போ வந்து டேஷ் ஒரு த்ரீ டேஷ் இருக்குது அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஏன்னா ஏவாக தான் இருக்கும் எல்லா ஆன்சருமே
அது போல அனதர் லெட்டர் ஃபார் மியூசிஷியன்ஸ், மியூசிஷியன்ஸோட நேம்ஸும் டேஷ்ல இருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் எந்த லெட்டர் தான் மிஸ் ஆகுமா? ஒரே லெட்டர் தான். இப்போ எல் அப்படின்னா எல் தான் மிஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு திஸ் சாப்டர். சாண்டு, ஸோ யூ கேன் சி ஹியர் சாண்டூர் அப்படிங்கிறது என்னது? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ திஸ் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் காஷ்மீர் இஸ் பிளேடு பை ராகுல் சர்மா. ஓகே, ஸோ அப்போ சாண்டூர் அப்படிங்கிறது என்னது? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ ஏன் ஆன்சர் என்ன? ஏ. அப்போ நீ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் என்னதான் இருக்கும்? ஏ தான் இருக்கும். அண்ட் ராகுல் சர்மா இஸ் அ மியூசிஷியன், ஸோ எல் தானே டேஷில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ எல் தான் என்ன வரும்? எல்லா ஆன்சரும் மியூசிஷியனோட ஆன்சருக்கும் எல் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ யூ கேன் சி இந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சிட்டார், சிட்டார் இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ ஏ வந்திருக்கு. திஸ் ஏன்சியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஃப்ளூரிஷ்ட் அண்டர் அ முகல்ஸ் வாஸ் பாப்புலரைஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் பை பண்டிட் நிக்கல் பானர்ஜி. ஸோ எல் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்தாரா. எக்தாரா, திஸ் ஒன் ஸ்ட்ரிங்ட் பெங்காலி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு பை தி ஃபோக் சிங்கர்ஸ் ஆஃப் பெங்கால் கால்ட் பவுல். ஓகே, நெக்ஸ்ட் சுப்பஹா. This instrument has a lower tone than its more popular cousin, that sitar. Kushal Das is one of its notable performers. Sarod. Sarod. This instrument is descended from the Afghan rubab. Ali Akbar Khan was one of its great exponents. Sixth question. Sarangi, said to most resemble the sound of the human voice. உஸ்தத் சுல்தான் கான் வாஸ் அ நோட்டபிள் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே இருக்குமா அந்த சரங்கியோட இன்ஸ்ட்ருமெண்டோட இது? என்னது? ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே இருக்குமா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் தேர்ட் சாப்டர் ஆஃப் திஸ் வீடியோ, 40, சாப்டர் 40, டெக் விஸ். பிளேஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அண்ட் நிண்டெண்டோ ஸ்விட்ச் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்? இது எல்லாமே என்னவா இருக்குமா? இது எல்லாமே என்னவா இருக்கும்? கேமிங் கன்சோல்ஸ். ஓகே, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அண்ட் நிண்டெண்டோ ஸ்விட்ச், அது எல்லாமே எதோட எக்ஸாம்பிள்? கேமிங் கன்சோல்ஸ். நம்ம கேம் விளாடுறோம் பார்த்தியா, பிளே ஸ்டேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கேம் விளாட்றதுக்கு. ஸோ டெக்விஸ் இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்? ஃபுல்லாக டெக்னிக்கல் ஐட்டம், டெக்னிக்கல் திங்ஸாகவே நம்ம பார்ப்போம். ஸோ யூ கேன் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் சாப்டர். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், கிரிப்டோ லாக்கர், ஸ்டக்நட், ஸ்டக் ஸ்னெட் அண்ட் லீப் ஏ ஆர் ஆல் வேரியேஷன்ஸ் ஆஃப் வாட்? Viruses. Okay, இது மூணு என்னது? Viruses. Marshmallow, Nugget and Oreo are versions of which OS? Android. Okay, so NV, Spectre and Pavilion are all PCs manufactured by which company? HP. HP-ங்கிற கம்பெனி தான் இந்த 3 PC, பர்சனல் கம்ப்யூட்டரையும் மேனுஃபேக்சர் பண்ணுது. Fifth question. Vimeo, Twitch and Vio are all types of what? வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ். ஓகே, நம்ம நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு, பட் விமியோ, ட்விட்ச், வியோங்கிறதுனா ஒன் டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ். ஓசஸ், பேப்பர் ஒயிட் அண்ட் ஓஏஜ் ஆர் ஆல் வெர்ஷன்ஸ் ஆஃப் விச் ப்ராடக்ட்? அமேசான் கிண்டல். அமேசான் கிண்டல் எதுக்கு யூஸ் பண்றோம்? புக்ஸ் படிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ செவன்த் க்வெஸ்சன், கோர், காஃபி லேக், அப்பலோ லேக் ஆர் ஆல் ப்ராசஸர்ஸ் மேட் பை விச் கம்பெனி? இன்டெல். ரைட். So, 8th question, X, G and E are all letters associated with mobile phones made by which company? Yes, Motorola. Moto X, Moto G, Moto E in solranga illaya? So, these are the mobile phones. Motorola, manufactured by Motorola, right? So, 9th question. Seasons, Rio and Space are all editions of which game? Angry Birds. Angry Birds வந்து நிறைய பேர் விளையாடுவீங்க, ப்ளே பண்ணுவீங்க இல்லையா? வீடியோ கேம்ஸ் நிறைய ப்ளே பண்ணுவீங்க. யூ மே நோ திஸ், சீசன்ஸ், ரியோ அண்ட் ஸ்பேஸ் ஆர் த ஆல் எடிஷன்ஸ் ஆஃப் ஆங்க்ரி பேர்ட்ஸ். செகா, அச்சரி அண்ட் ராக் ஸ்டார் ஆர் ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்? வீடியோ கேம் கம்பெனிஸ். ஈவன் மெனி ஆஃப் யூர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் வீடியோ கேம் கம்பெனிஸ், ரைட்? செகா, அச்சரி அண்ட் ராக் ஸ்டார் ஆர் த types of video game companies. Thank you.